உனக்காக என்ன வேணா பண்ணலாம்னு தோணு. உன்னை சந்தோஷமா வச்சுக்க. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க வீடியோ நம்ம வந்து அலைய மோஷன் ஆப் யூஸ் பண்ணி எப்படி வீடியோ கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி எடிட் பண்ணலாம். நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக எண்டு முடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து அலைய மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அலைய மோஷன் ஆப்போட டவுன்லிங் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்க கீழே கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில், அது ஃபஸ்ட்டு இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அலைய மோஷன் ஆப்போ டவுன் பண்ணிக்கோங்க. டவுன் பிறகு ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பிறகு நான் டிஸ்கிரிப்ஷனில் சாங்கோட பீட் அப்ரிஷியேட்டும் சேவ் அப்ரிஷியேட்டும் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே டவுன்லோடும் அலைய மோஷன் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து பீட் அப்ரிஷியேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிங்க ஃபாண்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை நீங்கள் டவுன்லோடு ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு பீட் மார்க்லையும் நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு நான் கொடுக்குற ஆப்பிட் ஆட் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் வீடியோ மேக் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி எடிட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். 11.16 வச்சுட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி மீடியா ஃபைவில் கிளிக் பண்ணிங்க. செலக்ட் பண்ண பிக்சர் தான் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க. கொடுத்த பிறகு செகண்டு பீட் மார்க் வச்சுட்டு ஃபோட்டோ வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. செகண்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஸோ அடுத்தது ஒவ்வொரு பீட் மார்க்லையும் ஒவ்வொரு ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஸோ ரெண்டு மணியும் ஆட் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து டெக்ஸ்டர் வந்து அனிமேஷன் எப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு செக்யூரிட்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டெக்ஸ்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3D கிளிக் பண்ணி எஃபெக்டாக ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டெக்ஸ்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட் பண்ணிக்கங்க, பெஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து அடுத்து எல்லா டெக்ஸ்டும் அப்ளை பண்ணிங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு செகண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த ஆரோ பட்டன் பார்த்து டபுள் லேயர் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண அப்படி கீழே வந்தீங்க, அந்த 4 ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. காப்பி லேயரை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த டபுள் லேயரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண அப்படி கீழே வந்தீங்கன்னா இந்த ஃபேஸ் ஸ்டைலில் பதில் ஆரோ பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு ஃபோட்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. செகண்ட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்க. டபுள் லேயரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட்டில் பார்த்தா ஆரோ பட்டனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டு ஃபோட்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. அதாவது ஃபோட்டோட ஸ்டார்டிங் வந்து கண்டினியூவாக அப்ளை பண்ணிங்க. எது பண்ணி பார்த்தோம்னா கண்டினியூ ஒரு 5 ஃபோட்டோ அப்ளை பண்ணிங்க. 21.04 இது முடியும் அப்ளை பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு செகண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் பண்ணிக்கங்க. லெஃப்ட் சைடில் 3D கிளிக் பண்ணி எஃபெக்டாக ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்து பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் மக்கே போட்டோ ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா டபுள் பீட் மார்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஃபோட்டோ மக்கே போட்டோம் கே போட்டோ ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. எஃபெக்ட் பண்ணிக்கங்க, பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ரெண்டு ஃபோட்டோ மட்டும் அப்ளை பண்ணிங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக எடிட் பண்ணி சீனிங் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ எப்படி நம்ம கிளியர் சேவ் பண்ணோம்னா அந்த ரைட் சைட் மேலே போகிற கார்னர் வந்து ஆர்வமாக கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி வீடியோ ஃபுல் ஹெச்டியில் வச்சுட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ, பை பை.